வணக்கம். மாதங்களில் எல்லாம் சிறந்த மார்கழி இறை வழிபாட்டிற்கே உரிய மாதம் என்று சொல்லலாம். வெள்ளத்தில் ஏற்படும் சொளியானது துவக்கத்தில் மெதுவானதாகவும் பின்னர் அதன் தன்மையை உணர்வதற்குள் மிக வேகமாக நம்மை அந்த சுழலுக்குள் ஆழ்த்தி விடுவதாகவும் அமையும். அதுபோல மயக்கத்தில் செல்லும் திசை தெரியாது தவிக்கும் உயிர்களை உணர்வூட்டி கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே என்று பொன்னான வாசகத்தால் கை தூக்கி விடுவனவே திருவெம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும். திருவெம்பாவை மாணிக்க வாசகரால் அருளி செய்த அற்புதமான பாடல். சிவசக்தியின் அருட்செயலியும் நவசக்திகள் ஒன்று சேர்ந்து சிவபெருமானை துதிப்பதுமாக அமைந்துள்ளது இத்திருவெம்பாவை பாடல்கள். சைவ சமயத்தின் முழுமுதற் கடவுளான சிவபெருமானை குறித்து இந்த புற இருளிலிருந்தும் அக இருளிலிருந்தும் வெளிச்சம் ஜோதி வடிவாக இறைவனை துதிப்பதோடு இந்த அக தூக்கத்திலிருந்தும் புற தூக்கத்திலிருந்தும் நம்மை விடுவித்துக் கொள்ளவும் இப்பாடல்கள் வழிவகை செய்கின்றன. திருவெம்பாவை பாடல்களுடன் திருப்பள்ளி எழுச்சி பதிகத்தையும் இணைத்து மார்கழி மாதத்தில் பாடுவது சிறப்பாகும். கன்னி பெண்கள் மார்கழி மாதத்தில் இருக்கும் பாவை நோன்பின் ஒரு பகுதியாக இந்த பாடல்களை பாடுவது கூடுதல் சிறப்பு. திருவெம்பாவை பாடல்கள் 20 பாடல்களை கொண்டது. முதல் 8 பாடல்கள் சிவபெருமானின் புகழ்களை பாடியபடி நீராடச் செல்லுதலை குறிக்கிறது. 9வது பாடல் சிவபெருமானிடம் தங்கள் வேண்டுதல்களை கூறுவதாகவும் 10வது பாடல் நீராடுதலையும் குறிக்கிறது. மாணிக்க வாசகர் திருவண்ணாமலையை தரிசிக்கும் போது பாடப்பெற்றதே இத்திருவெம்பாவை ஆகும். சிவனுக்கு திருத்தொண்டு புரிவதையே வரமாக கேட்கிறது திருவெம்பாவை. இத்திருவெம்பாவைக்கு சிறப்பாக விளங்குவது எம்பாவாய் என்னும் தொடர்மொழி. 20 பாடல்களின் இறுதியிலும் இந்த எம்பாவா என்ற தொடர்மொழி வந்து கொண்டே இருக்கும். ஏலோர் எம்பாவா என்ற தொடல் பாவை போன்ற பெண்ணே நீ சிந்திப்பாய், இந்த அக தூக்கத்திலிருந்தும் புற தூக்கத்திலிருந்தும் உன்னை விடுவிப்பாய் என்று அவளை சிந்திக்க தூண்டுவதாக அமைந்துள்ளது. பெண்கள் நோன்பு நோக்க செல்லும் போது தூங்குபவளை எழுப்பும் காட்சி திருவெண்பாவையில் அழகாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெறும் ஜோதியாகவும் சிவலோகனாகவும் தில்லை சிற்றம்பலத்து ஈசனும் அத்தனும் ஆனந்தன் அமுதனும் விண்ணுக்கு ஒரு மருந்தாகவும் வேத விழு பொருளாகவும் சிவன் முன்னை பழமாகவும் தீயாடும் கூத்தனாகவும் இறைவனை குறித்து பாடி நீராடி சிவபெருமானிடம் அடியார்கள் வேண்டுவதை அழகாக இந்த திருவெம்பாவை பாடல்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. சிறப்பான இத்திருவெம்பாவை பாடல்களை மார்கழி மாதத்தில் தினந்தோறும் சிந்தித்தால் இறைவனின் நற்பெயரை பெறுவதோடு அருள் எல்லா வளங்களையும் பெற்று வாழ்வில் இன்புற்று சிறப்புறுவோமாக. நன்றி.